ஹே டார்லிங்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆசிரியர் தினம். எல்லாருக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்கள் ஆகட்டும், அல்லது நீங்க யாராவது ஒரு ஆசிரியரை, ஆமா நம்ம லைஃப்ல இவங்க இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, அது படிக்காத பிள்ளைய படிக்க வச்சதா இருக்கலாம், அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத சமயம் ஹெல்ப் பண்ணதா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கரியர் கைடன்ஸ் கொடுத்ததா இருக்கலாம், இல்லை உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தான்ப்பா இருக்கணும், இது மாதிரி தான் பண்ணணும், இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு இப்ப கூட யூஸ் ஆகிற ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். இப்படி உங்க லைஃப்ல ஏதோ ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறவங்களை நான் இப்ப சொல்ல போற ஆசிரியர்கள் அவங்களோட கதைகள் ஞாபகப்படுத்துச்சுன்னா அதுதான் இன்னைக்கு நான் பேசுறதோட சக்சஸ் நினைக்கிறேன். அண்ட் உங்களோட அந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தின டீச்சர்ஸோட பேரை நீங்க ஒரு தேங்க் பண்ணி கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன், இல்லை என்ன விஷயம் உங்களுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்ல முடிஞ்சா கூட சொல்லுங்க, நானும் படிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு விஷ் பண்ண முடிஞ்சா தயவு செஞ்சு விஷ் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு நாள் கிழமை அப்படிங்கறதெல்லாம் விட ஏதோ ஒரு வாய்ப்பு தானே இதெல்லாம் பண்றதுக்கு அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு நான் என்ன என்னோட வாழ்க்கையில எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின ஆசிரியர்கள் பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபுல்லா நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். ஸோ எனக்கு 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இந்த பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் இருக்குமில்ல, அவங்க எதுவும் பெருசாக நமக்கு தாக்கம் ஏற்படுத்தினது அப்படியெல்லாம் இல்லை, இவங்களை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி டீச்சர் தான் இருந்தாங்க. 6th to 12th ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சேன் நானு. நான் வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது, நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா என்னோட 10th 12th காலேஜ் எல்லாத்துலயுமே 62%, 63%, 64%, இதுதான் என்னோட ஆவரேஜ். நான் படிக்கவே மாட்டேன், நான் கவனிக்கிறத வச்சு மட்டும்தான் பரீட்சை எழுதுவேன், அதுல தான் இவ்வளவு மார்க் வாங்குவேன், நான் சுத்தமா புக்கை திறந்து படிக்கவே மாட்டேன். ஸோ ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். அப்போ எனக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து பயங்கரமா என்ன இது பண்ணி நான் வந்து அப்படி பெருசானே என்னோட இதையே மாத்தினாங்க அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு அப்படி யாரும் இல்லை. ஆனா தாக்கத்தை ஏற்படுத்தினதுல எனக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்த பிடி மிஸ், சின்ன பிடி மிஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க, சின்ன பிடி டீச்சர் சிசிலின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நாகர்கோவிலோ திருநெல்வேலியோ ஏதோ ஒண்ணு அந்த ஸ்லாங் தான் பேசுவாங்க. பெரியவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, ஏஜ்ல கொஞ்சம் பெரியவங்க, அங்கறனால அவங்க அவங்கள பெரியவங்க இவங்கள சின்னவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப சின்னவங்க எல்லாம் கிடையாது, மிட் ஏஜ் அந்த மாதிரி தான், நம்ம அம்மா விடவே கொஞ்சம் பெருசானவங்களா தான் அவங்க இருப்பாங்க, பட் அந்த மாதிரிதான் நாங்க சொல்லி கூப்பிடுவோம். ஏன் அவங்க ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நான் ஸ்கூல்ல காலேஜஸ்ல போய் சில்ட்ரன்ஸ் கிட்ட பேசக்கூடிய விஷயங்களே நான் எனக்கு சிசிலி மிஸ் வந்து சொல்லி கொடுத்தது தான். நான் அவங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நான் அதை சொல்லுவேன், இதெல்லாம் எனக்கு என்னோட ஸ்கூல்ல என்னோட பிடி டீச்சர் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமா உடனே எக்ஸைட்டடா கேட்பாங்க, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னு. நான் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி சூலூர் கோயம்புத்தூர்ல படிச்சேன் அப்படின்னு சொல்லுவேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லித்தராங்களா அப்படிம்பாங்க. எனக்கு வந்து இது ஒரு மாய பிம்பம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. நான் கொஞ்சம் டாபிக் கிட்ட அவேவா இருந்தா கூட ஒரு விஷயத்த சொல்றேன், எங்களுக்கு மியூசிக் கிளாஸ் இருந்துச்சு, எங்களுக்கு டிராயிங் கிளாஸ் இருந்துச்சு, எங்களுக்கு தையல் கிளாஸ் இருந்துச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தாங்க, எங்களுக்கு கூட பின்ன தெரியும், எங்களுக்கு தைக்க தெரியும், எங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் தெரியும், அண்ட் எங்களுக்கு வரைய தெரியும். இத்தனை விஷயங்களையும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா படிச்சா எவ்வளவு பைசா ஆகும்னு பாருங்க, ஆனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ பிடியும் அதே மாதிரி தான். ஸோ பிடி டீச்சர் இருந்தாங்க. நாங்க எதுக்காக இந்த விஷயம், அவங்க எப்படி எங்களுக்கு இவ்வளவு விஷயத்த கன்வே பண்ணாங்க அப்படிங்கறது ஒரு குட்டி நல்ல ஸ்டோரி. என்னன்னா, பொதுவாகவே பிடி பீரியட் வந்துச்சுன்னா 10 ரவுண்டு கிரவுண்டை சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விளையாட்டை சொல்லி தருவாங்க, இல்லை இந்த விளையாட்டை விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க. சரியா, நாங்கள் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக, ஏன்னா மொட்டை வெயிலாக இருக்கும், மதியத்துக்கு மேலே பீரியட் இருக்கும், மொட்டை வெயிலாக இருக்கும், விளையாடணுமா அப்படிங்கிறதுக்காகவே வந்து கடுப்பாயிட்டு டீச்சர் நல்லொழுக்க கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு. அவங்க யூஸ்வலி ஒரு நல்லொழுக்க கிளாஸ்ன்னு ஒன்று எடுப்பாங்க, அது பிடி பீரியடில் உட்கார வச்சு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், அதாவது பெண்களோட உடல் ரீதியான மாற்றங்கள்,
செல்ஃப் ஹைஜீன் பத்தி, நாப்கின்லாம் யூஸ் பண்றது இல்ல, எப்படி எல்லாம் பீரியட்ஸை வந்து சரியா ஹேண்டில் பண்ணணும், பசங்க கிட்ட எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், ஸோ அந்த அடலசன் ஏஜுக்கான சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் சில வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனல்லையே கூட இருக்கு, செல்ஃப் ஹைஜீன் இந்த மாதிரிலாம், இதெல்லாம் அதுலேருந்து லேசா பேசிக்ஸை வந்து இருந்தது. ஆப்வியஸா நம்ம அம்மாவும் சில விஷயங்கள்லாம், பொண்ணுகளுக்கே இந்த அட்வான்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்றாங்க, சர்வேலையே சொல்றாங்க. அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவங்களுக்கு வளர்றதுக்கான அந்த வளர்ச்சியை பற்றியான அறிவு இருக்கு, பசங்களுக்கு தான் வந்து அதை அப்பா அங்கே சொல்லித்தரதில்லை அப்படிங்கறனால. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா எங்களுக்கு சிசிலி டீச்சர் இன்னும் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு பெருசா அந்த தயக்கம் கிடையாது. நான் போய் ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல பேசும்போது அதை கோ வித் ஃப்ளோவா பேசும்போது டீச்சர்ஸே சொல்லுவாங்க, எங்களுக்கு இது கொஞ்சம் சங்கடமா இருக்கு, ஆனா நீங்க கொஞ்சம் கூட அது விரசமா எல்லாமையும் சொல்லிட்டீங்க குழந்தைங்க கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்ஸ் வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அப்படிங்கிற சர்க்கிள்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு சிசிலி மிஸ் பண்ண பெரிய வேலை என்னன்னா, இப்போ கூட ஸ்கூல் காலேஜஸ்ல குழந்தைங்க கிட்ட பேசும்போது கூட எனக்கு அவங்க பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்கு. எவ்ரி டைம் நான் அவங்கள நினைச்சுக்கிறேன், நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ், ஓகே, காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட கிளாஸ் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து கெட்டி ராமலிங்கம். அப்பதான் அவர் வந்து பிஜி முடிச்சுட்டு எங்களுக்கு தான் அவர் ஃபர்ஸ்டா கிளாஸ் எடுக்க வர்றாரு. ஓகே, ஸோ அவருக்கு நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல், எங்களுக்கு அவர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த டைமு ரொம்ப யங்கா இருந்த ஒருத்தவங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும், ரொம்ப வந்து எப்படி சொல்றது, அண்ணா, பசங்கள்லாம் அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க, சார்னே கூப்பிட மாட்டாங்க, அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. நாங்கள் அண்ணாந்த ஆக்சுவலி நாங்கள் மாம்ஸ்னெல்லாம் கூப்பிடுவோம். ஆக்சுவலி எங்க கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே இருப்பாரு, ஒரு என்ன சொல்றது, எங்களை மிரட்டுறது உருட்டுறது, ஆனா அவர் ஃபீல் பண்ணிட்டாருன்னா நாங்கள் அதை செய்யவே மாட்டோம், அந்த மாதிரி இருப்போம். பயங்கர எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அத்தனை பசங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு, அத்தனை பேரை வீட்டில் வச்சு சோறு போட்டு படிக்க வச்சிருக்காரு, அத்தனை, அதாவது அவரு ஒரு காலேஜில் வேலை செய்கிறாரு, ஒரு பிரைவேட் காலேஜ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க, யாரும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, சாதாரணமாக படிக்கக்கூடியவங்க, அதனால தான் அந்த காலேஜில் நாங்கள் படிக்கிறோம். ஸோ இவங்களை வந்து நீ எப்படியாவது தட்டி கொட்டி படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், எப்படியாவது இதுகளை பாஸ் பண்ண விட்டுறணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பார். எங்களுக்கு அவ்வளோ பேருக்கு ஃபீ, எனக்கெல்லாம் இல்லை, எனக்கு ஓரளவுக்கு ஃபீஸ் எனக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கெல்லாம் காசு இருக்கும், பட் நிறைய பேருக்கு இருக்காது. அத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டுவார். அவர் என்னென்ன திருட்டு வேலை பண்ணி எங்களுக்கு ஃபீஸ் கட்டுவார்னா, அவர் செயின் மோதிரெல்லாம் போட்டிருப்பாரு, அதே மாதிரி டியூப்ளிகேட்டை வாங்கி வச்சுட்டு இதை அடகு வச்செல்லாம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு. ஏன்னா வீட்டில் கேட்பாங்கல்ல, ஆக்சுவலி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பயங்கர ஸ்வீட், இல்லைன்னா ஒருத்தங்க இத்தனை பசங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த செமஸ்டரும் போது அவங்க வீடு நிறைஞ்சே இருக்கும், எந்நேரமும் காலேஜில் சொல்லி கொடுத்ததெல்லாம் இல்லை, அப்போல்லாம் படிக்க மாட்டானுங்க. ஆனால் அந்த செமஸ்டர் முடிக்கும் போது அவர் ஒரு சப்ஜெக்டுக்கு தான் சார், ஆனால் எல்லா சப்ஜெக்டையும் அவரை தான் சொல்லி கொடுக்க வைப்பாங்க, போய் அங்க உட்கார்ந்து தான் வந்து படிப்பாங்க, எப்படியாவது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் சோறு போடுறதுல இருந்து எல்லாமே அவங்க குடும்பமே பண்ணும். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்வீட்டஸ்ட் எங்களுக்கு சார் அப்படின்னா, இப்போ வரைக்கும் எங்களோட காலேஜ் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவரும் இருக்கார், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் அவர் மட்டும்தான் இருக்கார். அவரை வந்து நாங்கள் சாராகவே நினைக்கிறது இல்லை, எங்கெல்லாம் ஒருத்தர் தான், அவர் எங்களுக்கு மோர் லைக் அ ஃப்ரெண்ட், மோர் லைக் எப்படி சொல்கிறது, கைடு, எல்லாமே அந்த மாதிரியான ஒருத்தர். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ பேர் இந்த பிகாம் முடிச்சதுக்கே நீங்கள் தான் காரணமாக இருந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி எப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிலரை ஸ்பெஷல்னா அவங்கள எப்படி ஸ்பெஷலாகவே கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கெட்டி மாம்ஸ். அண்டு அடுத்து வந்து காஞ்சனா மேம்,
என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வந்து இவங்க ரொம்ப லேட்டா இப்ப கூட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. நிறைய என்னோட அந்த காலேஜ்ல இருந்த மத்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எங்களுக்கு நிறைய பேரை பிடிக்கும். எங்களுக்கு நிம்மி மேம் பிடிக்கும், அதே மாதிரி எங்களோட இங்கிலீஷ் டீச்சரை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து இவங்க ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல எங்களுக்கு கிளாஸ்க்கு வராங்க. அப்ப வந்தபோது இங்க எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஊரே அதான் சொல்றோம்ல, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பாய்ஸ் ஹை ஸ்கூல் இப்படி எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் ஒரு கோ எஜுகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வர்றோம். அப்ப எங்களுக்கான மைண்ட் தாட் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அத அவங்க அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்படின்னா, இங்க வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க எல்லாரும் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், நீங்க எல்லாரும் பேசிக்கணும், ரொம்ப இயல்பா இருக்கணும். ஆக்சுவலி எனக்கு வந்து இங்க பேசிக்க கூடாதுன்னு, அதுக்கப்புறம் இங்க நிறைய மீம்ஸ் எல்லாம் வரும்ல, பேசிக்க கூடாது அந்த மாதிரி, அதெல்லாம் பெரிய காமெடியா இருக்கும். ஏன்னா எங்க கிளாஸ்ல நீங்க அந்த இன்ஃபாக்சுவேஷன் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா அந்த டைம் பர்டிகுலர் டைம்ல இப்ப ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா அங்க எவ்வளவு கப்பல் உருவாகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒன்ஸ் வந்து இந்த இவங்க எங்களை இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விட்டாங்கல்ல, ஏதாவதுன்னா ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார வைக்கிறது, பையன் பக்கத்துல உட்கார வைக்கிறது, இப்படி எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னாத சாப்பிடுவோம், எல்லாமே ஒன்னாதான். ஆக்சுவலி வந்து ஏதாவது என்னோட ஃப்ரெண்டு ஏதாவது தப்பு பண்ணா என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க, இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு எங்களை வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆக்கிட்டாங்க. அதனாலதான் எங்க கிளாஸ்ல கப்பலே கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னு ரெண்டு பேரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்க இருந்த வரைக்கும் அப்படியே அது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து அது ஒரு ப்ராப்பர் லவ்வா அப்படி இல்லவே இல்லை. ஒருவேளை எங்களை பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்து நீ பேசக்கூடாது நீ பேசக்கூடாதுன்னு நினைச்சா அப்பதான் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட்ஸ் மாதிரி ஆயிருக்குமோ, இந்த ஜெண்டர் பத்தி ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு பேரியர் இருந்திருக்குமோ, அந்த ஈர்ப்பெல்லாம் இருந்திருக்குமோ அப்படின்னு தோணும். ஸோ எனக்கு அந்த விஷயத்துல காஞ்சனா மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதை இப்போ ரீசெண்டாக நான் அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் அதை சொன்னேன். அப்படியாடா அப்படின்னாங்க. அவங்க செய்யறது அவங்களுக்கு தெரியறது கூட இல்லை அந்த மாதிரி. பட் வந்து இப்பவும் எனக்கு இந்த ஜெண்டர்ல வந்து ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்காகட்டும், அல்லது ஆண்களை வெறுக்காம டீல் பண்றதாகட்டும், இசை இப்பவுமே யாராவது ட்ரால் பண்றாங்க என்னன்னாலுமே நான் பொதுமைப்படுத்தவே மாட்டேன். எல்லாரும் இப்படிதான் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்க அப்படி அவ்வளவுதான். மத்த எல்லா பசங்களும் நல்லா தான் இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க, ரொம்ப என்ன சொல்றது மரியாதையா இருக்காங்க, பாசிட்டிவா இருக்காங்க, வாழ்த்துறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. சோ என்னால பொதுமைப்படுத்தவே முடியாது. அதுக்கு எனக்கு ஜெண்டரா ஒரு புரிதலை ஏற்படுத்தினதா அந்த 3 வருஷம் என் கூட இருந்த பசங்க. அதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு சிக்னல் காட்டினது வந்து என்னோட காஞ்சனா மேம் தான். அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தயவு செஞ்சு டீச்சர்ஸ் ஆரோக்கியமா இருங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும், ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு, ஜெண்டர் பத்தியான புரிதலை ஏற்படுத்துறதுக்கு. ஸோ ப்ளீஸ் அதை செய்யுங்க. உங்களுக்கு யாருக்காவது அதுல இருந்து இந்த மாதிரி ஐயோ பேச விட்டா ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல பிரேக் பண்ணிடுங்க. அப்படியெல்லாம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சாச்சு, இங்க வந்தாச்சு. வேலை அப்படின்னு வரும்போது, வேலையில சன் டிவி என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். அதுக்குள்ள நான் வந்து எதுவுமே தெரியாத ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு பச்சை குழந்தைய விட்ட மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் நான் உள்ளே போகிறேன். அப்புறம் நியூஸ் ரீடிங்கில் ஒரு மீடியா துறையில் சொல்லி கொடுத்த ஒரு பால பாடம் சொல்லி கொடுத்தவர் ராஜா சார் தான். எப்பயுமே ஒரு விஷயத்தில் தேங்கிடக்கூடாது, நீ நிறையா வாசிக்கணும், நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் அவர் தான். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இது வரைக்கும் ஒரு 2 பெரிய அவார்டு கிடைச்சிருக்கு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா. அதுக்கப்புறம் கலைஞர் பத்தி ஒரு கட்டுரை எழுதினேன். அதையெல்லாம் நான் சாருக்கு அனுப்பினேன். அனுப்பி, சார் இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா என் பார்வைய வந்து கொஞ்சம் அகலமா பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கோ, அல்லது இல்ல நம்ம இதுல ஸ்டாண்ட் பண்ணணும், நான் நிஜமாவே ஒரு பேஷனேட்டாலாம் இந்த ஃபீல்டுக்குள்ள வரவே இல்லை, எனக்கு இது ஒரு வேலை சம்பளம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் எனக்கு இது இருந்துச்சு. பட் அதையும் வந்து ஒரு என்ன சொல்றது, இல்ல இல்ல இது நம்ம
ப்ராப்பரா பார்க்க வேண்டிய வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்தினது வந்து ராஜா சார். ஸோ அதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க இல்லை அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்து வந்து புதிய தலைமுறையில ஸ்ரீனிவாசன் சார். நான் இவங்களை எப்பயுமே மறக்கவே மாட்டேன். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அதுக்கு பிறகு நான் ஏன் அடுத்தடுத்த என்னோட ஆசிரியர்களை சொல்லலைன்னா இவங்க நமக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பேஸை போட்டுட்டாங்க. அவங்க அடுத்து ஒருத்தங்க கிட்ட வேலை பார்க்கறேன்னா அவங்க மூலமா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கத்துருப்போம். பட் ஸ்டில் வந்து இந்த ஒன்னா அடிப்படை கல்வியை கொடுத்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனாலதான் நான் இவங்களை எல்லா இடத்துலயுமே மென்ஷன் பண்ணுவேன். ஸ்ரீனி சார் வந்து நான் ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இருந்த போதும் அப்படியே என் வாயில ஒரு வார்த்தை கூட முழுமையா வந்து விழாது, அவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு இருந்த போதும் கூட எனக்காக ஸ்டாண்ட் பண்ணவரு. நீ நல்லா பண்ணக்கூடிய பொண்ணு, பண்ணு பண்ணு பண்ணுன்னு என்னை உற்சாகப்படுத்தி அங்கேயே வச்சு ஒரு சூழ்நிலையில நான் வேலை விட்டுட்டேன், திரும்பியும் வேலை கொடுத்து அப்படி அந்த அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துருவோம். அப்போ அந்த நேரத்துல அந்த அது ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் அப்படிங்கிறதும் ஒரு வேலைங்கிறதும் எனக்கு அப்படியே பக்க பலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அங்க போய் தான் ரிப்போர்ட்டிங் கத்துக்கிறது, எழுத கத்துக்கிறது, இந்த எல்லா விஷயமுமே எனக்கு புதிய தலைமுறையில நடந்ததுதான். எல்லாமே ஸ்ரீனி சார்னால நடந்ததுதான். ஏன்னா அவரு புஷ் பண்ணி புஷ் பண்ணி இந்த வாரம் நீங்க என்ன ஸ்டோரி பண்றீங்க, இதெல்லாம் ஒரு ஸ்டோரியா, இதை எப்படி நீங்க இதோட ஃபோக்கஸ் என்ன, இப்பயும் வந்து அதோட ஸ்டோரியோட ஃபோக்கஸ் என்ன, இப்படி எல்லாம் ஏன் யோசிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் சார்கிட்ட இருந்து வந்தது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த டீச்சர்ஸ் டேல உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கும் நன்றி. அண்டு இந்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே, இவங்க எல்லாரையும் நான் ரொம்ப ரொம்ப மானசீகமாக நான் என்னோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் காரணமானவங்களா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.